ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாக்டவுனில் கண்டிப்பாக எதாவது சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட்வே தான் நம்ம சேனல் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன நான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வாசு பிராண்டோட குங்குமாத்தி தைலம். இது ஒர்த் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 200 ருபீஸ். எனக்கும் நிறைய கிஃப்ட்வே கொடுக்கணும் அப்படின்றது ஆசை தான். பட் என்ன செய்யறது, குட்டி சேனல் அப்படின்றதுனால நமக்கு இப்போதைக்கு இதுக்கு வச்சு நம்ம இது பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு நிறைய ரிவ்யூ நிறைய போட்டிருப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதா இந்த ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணது. ஸோ இது வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது, கண்டிஷன் இருக்குது சொல்லிடுறேன். என்ன பேசணும் தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ சாரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேண்டமாக தான் பிக் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, அதில் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து யார் நம்ம சேனலில் வந்து அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ யார் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து போய் சேரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என் சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வரும். ஸோ அது இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் லென்த்தாக பண்ணலாம், அப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். பிகாஸ் லாக்டவுன் டைம்ன்றதுனால இப்போ பார்சல்லாம் கண்டிப்பாக அனுப்ப முடியாது. இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேது. ஏதோ ஒரு ஜாலியாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இதே நம்ம வந்து பண்ணலாம், ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து ரேண்டமாக பண்ணலாம் அப்படின்னு தான் அப்படி பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் உங்களோட சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சாப்பிட்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சின்ன டிரைபாட், அதுக்கப்புறம் ஒரு மொபைல், இதை வச்சு தான் நம்ம சேனல் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய நான் வீடியோஸ் போட்டுக்கேன், நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசுறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்ககிட்ட இப்படி ஜாலியாக பேசுகிறதுல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.